புராண கதகளே எந்தோடு உபமிக்காம் மாதாமிருதானந்தமயோடு சோதிச்சு அத்தே அம்ம பண்ணு கரிம்பினோட உபமிக்காம் எந்த காரணம் கரிம்பு அதேபோல தின்னருது தின்னல் சம்பவிக்கிறது எந்தாணியா கரிம்பினை கஷணமாக்கி அதில் ஓரோ பீஸும் வாயிலிட்டு சவச்சு அதில் நீர் மாத்தே எடுக்காவும் கரிம்பின் நீர் ஆ கரிம்பிண்ட் நீர் எடுக்க பிரக்ய போலயான புராண கதகளில் நம்ம யதார்த்தத்தில் அதி எசன்ஸ் எடுக்கேண்டது புராண கதகளில் எசன்ஸ் எடுத்து உபயோகிக்கப்போது மதுரமுள்ளதாக நன்ம நிறையதாக கரிம்பு தான் தின்னாலுள்ள பிரச்சனம் நீங்கள் அதேபோல புராண கதகள் அதேபோல எடுத்தால் வலிய பிரச்சனும் சிலப்போ அது அந்தவிசுவாசத்தின் காரணவும் சிலப்போ அது துராச்சாரத்தின் காரணவும் சிலப்போ நம்மள மக்கள் அதினே குறித்து பல சோதங்களும் சோதிக்கும்போது உத்தரம் கொடுக்க பற்றியில் வரும் அதினெல்லாம் காரணம் புராண கதகள் அதேபோல் எடுக்கிறது கொண்டா அதி சந்தேஷங்கள் எடுத்துருந்ததெங்கில் ஈ பிரச்சனம் ஒன்றும் உண்டாவில் அதுகொண்டு கரிம்பிலுள்ள கரிம்பிண்ட் நீரான நம்ம சுவாதிஷ்டமாக பானீயம் போல ஸ்வீகரிக்கேண்டது கரிம்பு அதேபோல பட்சிக்கன் சிரமிக்கருது புராண கதகள் அதேபோல பட்சிக்கன் சிரமிக்கருது அதி எசன்ஸ் சந்தேஷம் மெசேஜ் உபயோகிச்சு அதினை விலையிருத்த அது பிரச்சரிப்பிக்க அது படிக்க அது பிரயோகிக்க இப்போ புராண கதகளில் சந்தேஷங்கள் படிக்கானும் படிப்பிக்கும் பிரயோகிக்கும் நமக்கு சாதிக்கப்போது புராணங்கள் மூல்யவத்தாய பைதகிரந்தங்களாவது அல்ல புராணங்கள் தே அந்தவிசுவாசத்தின் காரணமாகும் அந்தமான தாரணகும் காரணவும் மட்டொரர்த்தத்தில் தெட்டிதாரணகு வரை காரணமாகும் அங்கே ஆகாத்த விதத்தில் இக்கட்டே நமக்கு ஈ கதகளோட சுவாதினம் எார்த்திக்கணும். ஒரு சூரியனே உள்ளு, நம்மளும் ஒராளான. பட்சே ரிலத்தை சூரியன் நம்மளில் உண்டாகும் நிழல், வைகநேரத்தை சூரியன் நம்மளில் உண்டாகும் நிழல் வத்தியாசம். ஏதில் நின்று வத்தியாசம் உண்டு? உச்ச சூரியன் நட்டுச்சக்குள்ள சூரியன் நம்மளில் உண்டாகும் நிழலும் பிரபாத சாயம் சூரியன் நம்மளில் உண்டாகும் வத்தியாசம் உண்டு. மாத்திரல்ல ரிலத்தை சூரியன் ஏது திசையிலேக்காணோ நிழலுண்டாக்க ஏதாண்டு அதி ஓப்போசிட்டு திசையிலேக்காயிருக்கும் வைகநேரத்தை சூரியன் நிழலுண்டாக்க. இது அர்த்தம் ஒரே சூரியன் பல விதத்தில் பெருமாறும், பல விதத்திலுள்ள இமேஜ் நம்மளில் உண்டாகும். வக்தி ஒன்னாங்கில் போலும் தாழ்ந்திருக்கும்போது உண்டாகும் சுவாதீனமல்ல உயர்ந்திருக்கும்போது உண்டாகிறது. ஆ வக்தி வளரே நோர்மல் லெவலில் இருக்கும்போது சுவாதீனமல்ல வளரே அப்னோர்மல் உயர்ந்திருக்கும்போது. பிரபாத சூரியனும் சாயம் சூரியனும் சூடு வளரே குறவான், உச்சக்கெழுத்து சூரியன் சூடு வளர கூடுதலான. அப்போ பல வக்திகளும் வளர உயர்ந்திருக்கும்போது நம்மளை ஒரிக்கலும் சிலப்போ வளரானே அனுவதிச்சு வரி நம்ம நிழல் நம்ம காலிண்ட் சுவட்டி தண்ணியாயிருக்கும். அதே வக்தி வளர தாழ்ந்திருக்கில் சிலப்போ நம்மளை வளர காரியமாய்ட்டு வளரான் அனுவதிச்சு வரும். எந்த அதி அர்த்தம் ஓரோ வக்தியும் நம்மளில் செலுத்தின சுவாதினம் நியந்திரணம் அது மட்டு பலரும் நம்ம பிரதீட்சிச்ச நல்லவர் போலும் பந்துக்கள் போலும் செலுத்தின சுவாதினம் அவருடைய ஸ்தானமானங்களும் அவருடைய பொசிஷனும் அனுசரிச்சிட்டாயிருக்கும் என் சூரியனில் நின்று நமக்கு படிக்க சாதிக்கட்டே. ரோக்கெட்டு விஷேபிக்கிறது போலயான ஜீவிதம் பயாறே. எந்த காரணம் ஆகாசத்தேக்கு சூன்யாகாசத்தேக்கு போகிற சாட்டலைட்டுகள் உபகிரகங்கள் அவையெல்லாம் அப்படி எத்திக்கழிஞ்சா பின்ன சாந்தமான, ஒலும் அது வலிய சலனொன்னும் இல்ல, பூமியோடொப்பம் அது கறங்கணும் அத்தே. பட்சே ஆ ரோக்கெட்டில் ஆ சாட்டலைட்டு அப்படி எத்திக்க ஆரம்பிக்க வேளையில் எந்த ஒரு சப்தம் எத்தையாது புக வமிக்கிறது எத்த பேரில் ஆ டென்ஷன் உண்டாக
அப்போ யதார்த்தத்தில் நம்முடைய ஜீவிதத்தின் தொடக்கம் பல கர்மங்களையும் தொடக்கம் பல பல பிரோஜக்டுகளையும் தொடக்கம் சிந்தகளையும் தொடக்கம் சிலப்போ ரோக்கெட்டு மாதிரியா பயங்கரமாக சப்தவும் புகையும் டென்ஷனும் எல்லாம் சேர்ந்ததாயிருக்கும். குறே மகளிலேக்கு ரோக்கெட்டு போய் கழிஞ்சால் அதினகத்து பலதும் தாழ வீழும். அவசானம் உபகிரகம் மாத்திரம் சூன்யாகாசத்தில் உண்டும். அது பின்னானங்கே இல்ல, அது பூமியோடப்பம் கறங்கிக்கொண்டிருக்கும். அதுகொண்டு நம்ம இன்னும் ஓர்மிக்க, பலதிண்டையும் தொடக்கம் பயங்கரமாயிருக்காம், அல்ல துக்ககரமாயிருக்காம், வேதனாஜனகமாயிருக்காம், அவ அந்தியத்தில் சாந்தமாய்ட்டு பவிச்சு என்னும் வரலாம். நம்ம காணனதும் கேட்கிறதும் அனுபவிக்கிறதும் எல்லாம் இதேபோல ஆவட்டே என் நமக்கு பிரார்த்திக்காம். துக்கத்தோடு கூடி ஆரம்பிச்சதாங்கிலும் சுகபரியவசானியாவட்டே, எல்லாருக்கும் டென்ஷன் தந்தெங்கிலும் பின்னீடு சாந்தமான விஜயத்தின் ஆஹ்லாதத்தில் அவசானிக்கட்டே. இங்கே உள்ள சிந்தகள் நம்மள மனசில் வரும்போல் ஜீவிதம் தன்யமாகும். யதார்த்தத்தில் தணுத்த வெள்ளம் சூடு வெள்ளம் இதில் குறே சூடுள்ள வெள்ளத்தில் குளிச்சிட்டு வளரே குறச்சு தணுப்புள்ள வெள்ளம் நம்ம சரீரத்தில் ஒழிச்சால் ஆ தணுப்பு நமக்கு சிலப்போ தாங்க பற்றி. அதே சமயத்து டாப்பில் நின்று வரல வெள்ளம் அதினேக்காள் தணுத்த வெள்ளம் நம்மள சரீரத்தில் ஒழிச்சு பின்ன டாப்பிலுள்ள வெள்ளமான நம்மள சரீரத்தில் ஒழிக்கிறதெகில் கூடுதல் தணுப்பினை அபேட்சிச்சு தணுப்பு குறஞ்சது சூடாய்ட்டு நமக்கு தோணும். இதில் வலியொரு சந்தேஷம் ஒளிஞ்சு கிடக்கே. குறே துக்கம் அனுபவிக்க வக்திகளை நம்மளொன்று பரிசோதிச்சால் என்ட்டு நம்மள துக்கவாய்ட்டு தாரதமியம் செய்தால் ஒரு பட்சே நம்ம துக்கம் துக்கமே அல்லாதையாயித்தீரும். நம்ம ஒன்னே அபேட்சா மட்டொன்னே நம்ம சரீரம் போலும் வில வைக்கிறது. வளரே சூடுள்ள வெள்ளத்தில் குளிச்சு சாதாரண டாப் வெள்ளம் நம்ம ஒழிக்கும்போது வளர தணுப்புள்ளதாய்ட்டு தோணும். வளர தணுத்தது ஒழிச்சு அத்தையொன்னும் தணுப்பில்லாத்த டாப்பிலே வெள்ளம் நம்மளிலேக்கு ஒழிக்கும்போது சூடுள்ளதாய்ட்டு தோணும். இது எல்லாம் கம்பாரட்டீவான. அதுகொண்டு தான் நம்மள துக்கவும் மட்டவருடைய துக்கவாய்ட்டு தாரதமியம் செய்ய, கூடுதல் துக்கம் உள்ளவருடைய துக்கம் நம்மள துக்கவாய்ட்டு தாரதமியம் செய்யும்போது நம்மள துக்கம் துக்கமே அல்லாதையாகும். இவடையான நமக்கு யதார்த்தத்தில் ஜீவிதத்தில் சுகம் அனுபவிக்க சாதிக்க. வேதன உள்ளவரை காணும்போது அவருடைய வேதனை கேட்கும்போது அவரை குறித்து சிந்திக்கும்போது நம்மள வேதனையும் நம்மள வேதனை இல்லாத்ததுமாய அவஸ்த ஒன்று தாரதமியம் செய்ய சாதிக்கும். என்னும் கூடுதல் தணுப்புள்ளதினை அபேட்சிச்சு குறச்சு தணுப்புள்ளது சூடுள்ளதாய்ட்டு தோன்றினது போலே வளரம் துக்கிக்கிறவருமாய் பந்தப்பட்டு நம்மள துக்கவாய் தாரதமியம் செய்யும்போது நம்மள துக்கம் துக்கமே அல்லாதையாவும் என் நமக்கு மனசிலக்கன் சாதிக்கணும். காக்கையுடையும் குயிலிண்டையும் ஒரு கத சம்ஸ்கிருதத்தில் பையறிண்டு. பாககிருஷ்ண பிககிருஷ்ண, காக்கையும் கருப்பான குயிலும் கருப்பான. வசந்தகாலே சம்பிராப்தே காக காக பிக பிக. காலம் யதார்த்தத்தில் வசந்தத்தினோடு அடுக்கம்போது காக்கையுடைய சப்தவும் குயிலிண்டே சப்தவும் ஒருமிச்சு கேட்கான் நமக்கு இடவருகில் குயில் ஏதான காக்க ஏதாணுன்னு திரிச்சறியன் புத்திமட்டுண்டாவில். காரணம் காக்கைக்கு காக்கையுடையதாய சுதசித்தமாக ஒரு சப்தமுண்டு, குயிலின் குயிலிண்டே சுதசித்தமான சப்தவுமுண்டு. ஏது வியக்தியும் அவரவருடைய யதார்த்த அவஸ்திலேக்கு கடக்கம்போது அவருடைய தனிஸ்வாவம் காணிக்காதிக்கல. ஏற்றவும் நல்ல மனுஷனாய்ட்டு அபினிக்கிற வக்தியும் க்ரைசிஸ் வரும்போது ஷியம் வரும்போது பயம் வரும்போது வாஷி உண்டாகும்போது அவருடைய தனிஸ்வாவம் புறத்தேக்கு வரும். அப்போ சுட்டுபாடிகளை அனுசரிச்சி ஓரோ வக்தியுடைய ஆர்டிஃபிஷியல் பிஹேவியர், அதாயது அயளுடைய தனிஸ்வாவம் யதார்த்தஸ்வாவம் ஸ்வதசித்தமாய ஸ்வபாவம், அது
ஓரோ வக்தியும் கடந்து போகிற சுட்டுபாட்களிட சுவாதினவும் கூடி சேர்த்தான வளர காரியமாக மானசிக பிரிமுறக்கம் உள்ளப்பழெல்லாம் ஒரு வக்தியும் அவருடைய தனிஸ்வாவம் காணிக்கும். காக்க ஏது சமயத்தும் ஒரே சப்தமே உண்டாகுள்ளு. அல்ல சுட்டுபாடிகளுடைய சுவாதினம் அனுசரிச்சு அதி சப்தத்தில் அல்பஸ்வல்பம் வதியானமே உண்டாகும். சாந்தமாயிருக்கிற குயில் வசந்தகாலம் வரும்போது அதி ஒரிஜினல் சப்தம் உண்டாகும். அது காக்கையுடைய சப்தம் உண்டாகல. காக்கையுடைய கூட்டில் கிடந்து வளர்ந்த குயிலாணில் போலும் அது காக்கையுடைய சப்தம் உண்டாக சாதிக்கல. இவடையான மனுஷரை விலையிருத்தான அவசரம் நம்ம உபயோகிக்கேண்டது. கிரைசிஸ் வரும்போது சங்கர்ஷம் வரும்போது ஓரோ மனுஷனும் எங்கே பெருமாறும் என்னது அறிஞர் அவரை குறித்து விலையிருத்தான் நமக்கு சாதிக்கணும்.